ஹாய் கைஸ் போன வீடியோவில் மாடுகளில் என்னென்ன நோய் தாக்குதோ அதை எப்படி கட்டுப்படுத்துகிறான்னு பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் ஆடுகளில் என்னென்ன நோய் தாக்குது அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்புறம் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டாக கோமாரி நோய் போன வீடியோவில் மாடுகளில் தாக்குற நோய் பற்றி சொல்லியிருந்தேன்ல அதில் கோமாரி நோய் மாடுகளை தாக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இந்த டிசீஸ் வந்து மாடுகளை தாக்குற மாதிரி ஆடுகளையும் பாதிக்குது ஆனால் மாடை தாக்கி அதுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற அளவுக்கு பெரிய அளவாக ஆடுகள் அதை பாதிக்கிறது இல்லை இந்த கோமாரி டிசீஸோட சிம்டம்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா ஆடுகளோட கால்கள்லாம் புண்கள்லாம் ஏற்பட்டிருக்கும் ரேர் அதிக வாய்ப்பு இருக்காது அதிகமாக கொஞ்சமாக தான் வாயில் புண்கள்லாம் ஏற்படும் அதிகமாக எல்லா ஆடுகளுக்கும் ஏற்படாது ஏதாவது ஒரு ஆட்டுக்கு வந்து வாய்களில் புண்கள்லாம் ஏற்பட்டிருக்கும் இந்த டிசீஸ் ஆடுகள்லாம் மேயாமல் இருக்கும் இந்த டிசீஸால் சரியாக மேயாது இப்போ சும் சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது கோமாரி நோய்க்கான அறிகுறி தான் இந்த கோமாரி டிசீஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னா இப்போ ஆடுகள் மேலே இருக்க புண்களெல்லாம் சோடியம் கார்பனேட்டை வச்சு கழுவணும் அப்புறமா போரி கமிலத்தையும் வேப்பெண்ணையும் மிக்ஸ் பண்ணி புண்ணில் தடவணும் அப்புறம் ஆட்டு கொட்டகை அதெல்லாம் ஆடு எல்லாம் கட்டியிருப்போம்ல அந்த இடத்துலலாம் சுண்ணாம்பு போ சுண்ணாம்பு தூளை போட்டு எல்லா இடத்தையும் தூவிடணும் வேணும் அதனால் இந்த த பரவுறத நம்ம கட்டுப்படுத்தலாம் அடுத்தது வந்து ஆட்டு அம்மை இது வந்து கா ஆடுகளோட காலில் வந்து அடிப்பாகத்தில் வந்து கொப்புளம்லாம் தோன்றும் நம்மளுக்கு மனுஷங்களுக்கு எப்படி கொப்புளம்லாம் வருமோ அம்மை போட்டு அதே மாதிரி ஆடுகளுக்கும் கொப்புளம்லாம் வரும் இது வந்து காலில் இருந்து தலை அப்புறம் காது அப்புறம் வயிறு இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொப்பளம்லாம் பரவி அப் அப்புறமா காய்ச்சல்லாம் ஏற்படும் ஆடுகளுக்கு காய்ச்சல் ஏற்பட்டு அப்புறம் அது இறந்து போகக்கூட வாய்ப்பு இருக்குது இந்த ஆட்டு எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம்னா போரி கம்பளத்துடன் கிளிசரின் கலந்து அந்த கொப்பளத்து மேலே பூசலாம் இல்லாட்டி அது கிடைக்கல அது முடியாது அப்புடின்னா வேப்பில இருக்கலாம் வேப்பில மஞ்சள்லாம் அரைச்சி ரெண்டு சேர்த்து அரைச்சி அந்த கொப்பளத்து மேலே பூசினோம்னா சீக்கிரமாக ஆறிடும் அந்த குப்பெலாம்னா அடுத்தது வெக்கை சார்பு நோய் இது வந்து ஆட்டு பிளேக்னு சொல்லுவாங்க இதனால் இந்த நோயினால் காய்ச்சல்லாம் ஏற்பட்டு கழிச்சல் ஏற்படும் அப்புறம் சளி இருமல்லாம் ஏற்படும் மனுஷங்களுக்கு எப்படி இருமுமோ அதே மாதிரி ஆடுகள் கூட இருமும் இந்த நோயினால் சினை ஆடுகள் கூட கருச்சி தேவை ஏற்படும் சினை ஆடுகள் கூட கருச்சி தேவை ஏற்படும் இதை எப்படி கட்டுப்படுத்தலாம்னா பிபிஆர் தடுப்பூசி போடணும் இந்த ஆடுகளுக்கெல்லாம் பி பிபிஆர் தடுப்பூசி போடணும்னா இந்த வெக்கை சார்பு நோய் வராமல் நம்ம தடுக்கலாம் அடுத்தது துள்ளுமாரி நோய் இந்த நோய் வந்து நோய் கிருமிகள் அதிகமாக இருக்கிற அதிகமாக நோய் இருக்கிற அந்த இலைகள்லாம் பொருட்கள்லாம் அந்த ஆடுகள்லாம் மேயும்போது இந்த நோய் ஏற்படுது இது இந்த உள்ள நச்சு பொருட்கள்லாம் ஆற்றோட நரம்பு மண்டலத்தை பாதித்து அதை இறக்க செய்யுது இப்போ மிதமான இந்த நோயால் மிதமான பாதிப்பு இருந்துச்சுன்னா அது கழிச்சல் மட்டும்தான் ஏற்படுத்தும் அதே அதிகமாக தீவிரமான நோய் பரவி இருந்துச்சுன்னா நோ ஆடுகளுக்கெல்லாம் வலிப்பு நோய் வலிப்பு ஏற்பட்டு சீக்கிரமாகவே இது இறந்துடும் இதை எப்படி கட்டுப்படுத்தலாம்னா த இப்போ இந்த நோய் வந்திருக்க எல்லாம் மேயை விடக்கூடாது பட்டினியாக போடணும் ஏன்னா அது வந்து இந்த புல்களில் சாப்பிட்டு அதில் உள்ள கிருமிகளால் தான் நோய் ஏற்பட்டுது அதனால் அதை கொஞ்ச நாள் பட்னியாக போடணும் கொஞ்ச நாள் ரொம்ப நாள் போட்டுக்கூடாது அது நோய் கொஞ்சம் ஒரு நாள் மாதிரி பட்னியாக போட்டு அதுக்கப்புறம் மேய் வைக்கணும் அப்போ நோய் கட்டுப்படுத்தலாம் அது மாதிரி குட்டியாக இருக்கிற எல்லாம் தடுப்பூசி போடணும் குட்டியாக இருக்கும் போதே இந்த துளுமாரி நோய்க்கான தடுப்பூசி போடணும் அடைப்பா நோய் இது வந்து ஆந்த்ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த நோய் வந்து நுண்ணுயிர் பல நுண்ணுயிர்கள் பல வருடமா வர நிலைத்திருக்கும் இந்த நோயோட நுண்ணீரிகள்லாம் பல வருடம் வரை நிலைத்திருக்கும் இப்போ தோல் பதன் பதப்படுத்துவாங்கல்ல அந்த இடத்துல இந்த நோய் அதிகமாக பரவத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நோயால் ஆடுகளுக்கெல்லாம் ஃபீவர் ஆனால் காய்ச்சல் ஏற்பட்டு அது வந்து இயற்கை துவரத்தில் ரத்தம் அடையும் சீக்கிரமாகவே இந்த அடைப்ப நோய் இருந்துச்சுன்னா அந்த ஆடுகள்லாம் சீக்கிரமாக இறந்துடும் இதை எப்படி கட்டுப்படுத்தலாம்னா இப்போ பாதிக்கப்பட்ட ஆடுகள் எல்லாம் தனியாக வச்சுருந்து அதுக்கு மருந்து இதெல்லாம் கொடுத்து தனியாக வச்சுருக்கணும் மற்ற ஆடுகளோடு வைக்கக்கூடாதுங்கன்னா எல்லா நோயுமே ஒரு பாதிக்கப்பட்ட ஆடுகிட்டேருந்து பாதிக்காத ஆரோக்கியமாக இருக்க ஆட்டுக்கு ஈஸியாக பரவும் அதனால் இந்த பாதிக்கப்பட்ட ஆடெல்லாம் தனியாக வச்சு பராமரிக்கணும் அப்புறம் பென்சிலின் ஊசி மருந்தை பயன்படுத்தி அதுக்கு சிகிச்சை அளிக்கணும் இதுக்கு தடு இதுக்கான தடுப்பூசியெல்லாம் போட்டு இதை கட்டுப்படுத்தலாம் அது வந்து தோல் நோய் இப்போ ஆடு கட்டியிருக்க கொட்டாக எல்லாம் சரியாக பராமரிக்காமல் கூட்டாமல் அப்படியே அது வந்து அது போகிற யூரின் அது அது கழிவுகள் அப்படியே நம்ம கூட்டாமல் வச்சுருந்தோம்னா அதனாலேயே அது பூஞ்சைகள் அந்த கிருமிகள்லாம் ஏற்பட்டு அதுக்கே ஆடுகளுக்கு தோல் நோயெல்லாம் ஏற்படுத்தும் இதனால ஆடுகளோட உடல்கள்லாம் அரித்து அதில் கொப்புளங்கள்லாம் ஏற்படும் அதனால் இது எப்படி கட்டுப்படுத்தலாம்னா முழம்பு ஆட்டுக்கொட்டையே சுத்தமாக வச்சுருக்கணும் கிருமி நீக்க செய்யணும் சுண்ணாம்பு தூள்லாம் தூங்கணும் அடிக்கடி சுத்தம் செய்யணும் அப்போ தான் இந்த நோய் வராமல் நம்ம கட்டுப்படுத்தலாம் அடுத்து நீல நாக்கு நோய் இந்த நோயினால் காய்ச்சல் ஏற்படும் முதல்ல காய்ச்சல் ஏற்பட்டு அந்த ஆடுகள்லாம் கால்கள்லாம் நொண்ட ஆரம்பிக்கும் திடீர்னு எதுவும் அடிபட்டுருக்காது ஆனால் திடீர்னு நொண்ட ஆரம்பிக்கும் உதடுகள்லாம் புண்கள் ஏற்படும் அதோட ஆடுகளோட உதடுகள்லாம் புண்கள் ஏற்பட்டு வாயிலேருந்து நுரை நுறையா வரும் மூக்குலேருந்து சளியெல்லாம் வரும் இது மாதிரி வந்துச்சுன்னா அது இந்த நோய் வந்து நீலெல்லாம் ஆக்கு இதை எப்படி கட்டுப்படுத்தலாம்னா உதடுகள் அந்த அதோட உதடுலலாம் புண்கள் ஏற்பட்டுருக்கோம் அதில் கிளிசரின் தடுவணும் இந்த இந்த நோயை பரப்புகிற ஈக்கள் இந்த நோயெல்லாம் பரப்புது அதனால் அந்த ஈக்கல்லாம் விரட்டியதாவது புகமூட்டம் இந்த மாதிரிலாம் போட்டு அந்த ஈக்கள்லாம் விரட்டிடணும் ஆடுகளோட உடல்லெலாம் வேப்பெண்ணையே பூ பூசணும் அப்போ தான் ஈக்கள் வந்து தாக்காது அந்த ஈக்கள் வந்து மேலே உட்காராது பால் காய்ச்சல் மடிநோய் கழிச்சல் இந்த மூணு நோயுமே மாடுகளுக்கு எப்படி ஏற்படுதோ அதே போல் ஏற்படும் ஏன்னா இதை நான் போன விடியில் சொல்லியிருக்கேன் அதில் பார்த்துக்க பார்த்துக்கலாம் இப்போ வில்லேஜ் சைட்லாம் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ஆடுகள் ஆடுகள் இருக்கலையோ கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே ஆடுகள் அதிகமாக வளர்க்குறாங்க அது மாதிரி நம்ம இந்த ஆடுகள் வளர்க்கும்போது வந்து பராமரிக்கணும் அதை வந்து சரியான முறையில் பராமரிச்சாதான் தான் நம்மளுக்கு லாபம் வரும் ஆடு சில பேர் ஆடுகள்லாம் ரொம்ப செலமாக வளர்ப்பாங்க அதுக்குள்ள பேர் கூட வைப்பாங்க நான் கூட பேர் கூட நீங்க எல்லாம் என்னென்ன ஆடுகளுக்கு பேர் வச்சிருந்தேன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போ இந்த வீடியோவில் ஆடுகளை பற்றி பார்த்தோம் ஆடுகளுக்கு இருப்ப நோய்கள் பற்றி பார்த்தோம் போன வீடியோவில் மாடுகளுக்கு பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோ கோழிகளை பற்றி பார்ப்போம்